நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குன்றத்துறை அடுத்த தண்டலம் மணிமேடு பகுதியைச் சேர்ந்தவர்தான் பூபதி தாஸ் என்கிற கமல், வயது 26, கார் டிரைவராக வேலை செய்து வந்தார். இவரது மனைவிதான் துர்கா, வயது 22. திருமணம் நடந்தது முதல் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியது. இதில் ஆத்திரமடைந்த பூபதி தாஸ் வீட்டில் இருந்த விஷயத்தை எடுத்து குடித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மனைவியிடம் கூறியுள்ளார். இதை பார்த்த அவரது மனைவியான துர்கா அந்த விஷ பாட்டிலை வாங்கி முதலில் குடித்தார். இதையடுத்து பூபதி தாஸும் அந்த விஷத்தை வாங்கி போட்டி போட்டு குடித்துவிட்டு இருவரும் வாந்தி எடுத்தபடியே மயங்கி கிடந்தனர். பூபதி தாஸின் பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது இருவருமே மயங்க நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர். இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டும் சென்றனர். அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்ததில் துர்கா இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். பூபதி தாஸ் கவலைக்கிடமான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டும் உள்ளார். இது குறித்து குன்றத்தூர் சப் இன்ஸ்பெக்டரான அந்தோதி சகாய பாரத் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார். துர்கா 5 மாத கர்ப்பிணி என்று கூறப்படுகிறது. போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள்.